ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் டேஸ்ட் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ ரைஸுங்க. சூப்பரான ரைஸுங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறிதளவு இஞ்சி புனி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் எப்படி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னு. கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை, லவங்கம், சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. காரமிளகாய் தூள், உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய். வாங்க டொமேட்டோ ரைஸ் செய்யலாம். கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொரியிட்டோங்க. பொரிஞ்ச உடனே பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன் நிறமாக வதக்கலாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியெலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கி நல்லா எண்ணெய்லாம் நல்லா மேலே வருங்க. நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. ஒரு நிமிஷம் பாருங்கள் நல்லா எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்ச கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வதக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்கலாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு. தண்ணி கூட நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த டைமில் எடுத்து வச்ச கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிருக்கு. தேங்க்யூ.